இறுதியாக உங்களிடத்தில் நான் ஒரு உறுதிமொழி கேட்க விரும்புகிறேன். இந்நாள் வரைக்கும் நாம் ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கிறோம், அனுமதி பெற்று நடத்தி இருக்கிறோம், இன்றைக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறோம். இனியும் நிலைமை மாறலாம். நாளை, நாளை மறுநாள், அடுத்தடுத்த வாரங்களில் போராட்ட களங்கள் வேறாக போகலாம். நாடு முழுக்க என்ன நடக்கும் என்கிற தெரியாத கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த நேரத்திலே உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறோம், இந்த தலைமை மக்களிடத்திலே அரசியல் விலை போகாத தலைமை, மக்களிடத்திலே யாரையும் காட்டி கொடுக்காத தலைமை, யாரை வைத்தும் சீட்டு பொறுக்காத தலைமை, இந்த தௌஹீது ஜமாத் படைத்தவனை மட்டும் அஞ்சி படைப்பினங்களுக்கு அஞ்சாத இந்த கூட்டம், உங்களை போராட்ட களத்திற்கு அழைத்தால் வருவீர்களா? சிறையை நிரப்ப சொன்னால் வருவீர்களா? சட்டசபையை முற்றுகை சொன்னால் வருவீர்களா? இந்த கொள்கைக்காக, இந்த மார்க்கத்திற்காக உயிரை கொடுப்பீர்களா? மத்திய மாநில அரசு குறித்துக்கொள், நீ இந்த சட்டத்தை மாற்றாவிட்டால் அநியாயக்கார அரசன் முன்னால் அறவழியில், நியாயமான வழியில் எங்களுடைய உரிமைகளை வெல்வதற்கு தயாராகிவிட்டோம். அதே நேரத்தில் நாங்கள் யாருடைய உரிமையும் பறிக்க மாட்டோம். எங்கள் உரிமை பறிக்கப்பட்டால் அடங்கி போவோம் என்று, பதுங்கி போவோம் என்று, சகித்துக் கொள்வோம் என்று, பொறுத்துக் கொள்வோம் என்று நீங்கள் நினைத்தால் தப்பு கணக்கு. எகிரி அடிப்போம், அதற்காக எத்தனை உயிரை கொடுக்கவும் தயார் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்.